நீங்க காட்சி அமைக்கிறீங்க இதுல வந்து அந்த ஒரிஜினல் சேலத்துல நடந்த ஸ்டோரி அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா வந்து இதுல வந்து எல்லா படத்தையும் உங்களுக்கு வந்து இந்த இந்துக்கள் சம்பந்தமா சிவனடியார்கள் இந்த படத்துல வந்திருக்கு. உங்களுக்கு பின்னாடி பிஜேபி ஏதாவது பணபலம் கொடுக்குதா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஒரு 250 மீடியா மீப்பில் இருப்பீங்களா, கண்டுபிடிச்சி வெளியே போடுங்க அப்படியே. அதை நான் தொடர்ந்து இதே மாதிரி கேள்வியே கேட்டிருந்தா அது கேட்கவே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் எடுத்து சம்பாரிச்சு ஃபைனான்ஸ் வாங்கி, நான் ஃபைனான்ஸ் ஆகணும் உங்கள் பேர்லாம் சொல்கிறேன், கடன் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? அப்படிலாம் பேசக்கூடாது, சும்மா ஒரு மீடியாவில் இருக்கிறோம். பொதுவாக நீங்கள் இந்துக்களுக்கே ஃபுல்லாக என்ன தப்பு, என்ன தப்புன்ற அதில் அதை காட்டுறதுல என்ன தப்பு? உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களும் நல்லவங்க தானே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அதே யாரை குற்றமாக சொன்னேன், இந்து தவிர வேறு எந்த மதத்தை குற்றம் சொல்லியிருக்கோம்? இல்லை, நீங்கள் ஒரு கற்பழிப்பு காமியாவது நடக்கிற சம்பவம் நடந்துட்டே இருக்குது. நான் வந்து தினமும் கோயிலுக்கு போகிறேன். சிவனடியார்கள் உள்ளே வராங்களே ஏன்னு கேட்குறோம். ஏன்னா நான் சிவனடியார்கள் காணோம், திடீர்னு சிவனடியார்கள்லாம் வராங்க. நல்ல விஷயம் தானே, வரட்டும். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். தப்பாக என்ன இருக்குது அதில்? சிவநடிகர்களை காட்டுறதுல என்ன தப்பு? சினிமாவில் என்ன பண்ணலவா, என் டைம் அல்லவா? ஒரு படம் பார்த்துட்டு கேளுங்க, சாமியாருங்கள்லாம் தவறு செய்கிறாங்களா நல்லது செய்கிறாங்களான்னு படம் பார்த்துட்டு கேளுங்க. நான் வந்து தினமும் கோயிலுக்கு போகிறேன், நான் பார்க்குற கேரக்டர்ஸ் தான் படத்தில் கொண்டு வர முடியும். நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் கொண்டு வரேன், தொடர்ந்து செய்வேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் மறுக்கவும் மாட்டேன், தொடர்ந்து செய்வேன். காமெடியா சொல்லிருப்பாங்க சார், நாங்க அதை சீரியஸா சொல்ல போறோம் அவ்வளவுதான். அவங்க வந்து அது ஒரு ஃபன் ரைட் மாதிரி தான் படம் பார்த்தாங்க மக்கள். அதுல இருந்து நல்ல விஷயம் எதை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து படம் முடியறப்ப நிச்சயமா நிறைய நல்ல விஷயங்களை மனசுல கேரி பண்ணிட்டு தான் போவாங்க. அது வந்து வேற ஜோனர் சார், இது கம்ப்ளீட்டா வேற ஜோனர். ஒரே டைமில் எடுக்கப்பட்ட படம்னால ரிலீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு அப்படி தெரியலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல படம், மக்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் ரிசீவ் பண்ணுவாங்க. ரெண்டுமே வேறு வேறு ஜானர். மேபி சொல்ல வர நோக்கம் மொபைல் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் சார், வரணும். அது ரொம்ப தேவையான ஒரு கண்டென்ட். சார், கூல் சுரேஷை வந்து ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்கீங்க, மாமான்ற கேரக்டர். அவர் நல்லா ஒரு திறமையாக நடிக்கக்கூடிய, அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தீங்க? இது தமிழ் ப்ரொஜெக்ட் ஆகிடும்ல, தமிழ் சினிமாவில் தான் முதல் முதல் இப்படி ஒரு கேரக்டர் வைக்கிறோமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தது இல்லையா? இந்த கேரக்டர் தான் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா இல்லைங்க, சும்மா ஓப்பனிங் படம் வந்தாவே அவர் தான் முன்னாடி கண்டென்ட் வேணுன்றதுக்காக. எங்களுக்கு கேள்வி ரொம்ப வருத்தா இருந்தால் பதில் ரொம்ப வருத்தா இருக்கும். கண்டென்ட் வேணுன்றதுக்காக அதெல்லாம் கேட்காது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் படத்தில் பார்த்ததே இல்லையா? ஒரு படம் ஆன்லைன் மீடியாவில் ஆன்லைன் ப்ராசஸிங் பண்ணி எல்லா இடத்துலையும் வருதுன்னு நாங்கள் அதை கேட்கு. கூல் சுரேஷ் இதுக்கு முன்னாடி பழைய வண்ணாரப்பேட்டையில் நடிச்சு தேட்டராக போல. கூல் சுரேஷ் எந்த தேட்டர் போனாலும் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க படத்தில் அதே கேரக்டராக வருவாரான்னு தான் கேட்க வரோம் நாங்கள். கூல் சுரேஷ் இதுக்கு முன்னாடி பழைய வண்ணாரப்பேட்டைன்ற படத்தில் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக நடிச்சிருக்காரு. அப்போதுலேருந்து எனக்கு ஒரு நண்பர். நான் இந்த படத்தில் நடிக்க வைக்கிறப்பெல்லாம் அவர் இந்த யூடியூப் சூப்பர் ஸ்டார்லாம் ஆகலை. நாங்கள் ஷூட் போனது எப்போ தெரியும்ல, 8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இவ்வளோ வைரல்லாம் இல்லை. அவர் நடிச்சதுக்கப்புறம் அவர் வயலர் ஆனார், அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறுது, அவ்வளோதான். அவர் ஒரு தரமான நடிகர். ரவி சாரை உங்கள் படத்தில் போன படத்துலேயே இருக்காங்க, இந்த படத்துலேயே இருக்காங்க, என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்காக ராதா ரவி சாரை வந்து இப்போ சூஸ் பண்ணன்னு என்ன காரணம்? அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்களா தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரணும்னு நோக்கமா, இல்லாட்டி எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கா? ராதா ரவி சார் 700 படங்கள் மேலே நடித்த ஒரு மாபெரும் நடிகர், லெஜெண்ட். அவர் எங்கள் படத்தில் போன படத்தில் நான் போய் கேட்டு சார் நடித்தார். இந்த படத்தில் சார் என்னை கூப்பிட்டு நான் நடித்தே ஆகணுண்டான்னு அவர் ஆர்டர் போட்ட மாதிரி அன்பாக கேட்டார். சந்தோஷம் சார், இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இதில் இவ்வளோ சென்சிட்டிவான சீன்ஸ்லாம் இருக்குது, பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு தான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சார், அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறப்ப பாதிக்கப்பட்ட பல பேர் சைட்லேருந்து இது ஏன் பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்க தான் சார் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்துலாம் படம் எடுக்க முடியாது. எனக்கு எதை மக்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ, மக்கள் எதை ரசிக்கணும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை படமாக எடுக்கிறேன். ரசித்தா இட்டு, ரசிக்கலைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு வேறு ஜோனர் பார்த்துட்டு போக போகிறோம். யார் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பயந்தேன்னு எந்த மீடியாலையும் சொன்னதும் இல்லை. ஃபோன் கால்ஸ் வரும், நான் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விடுற பழக்கம் கூட எனக்கு இல்லை. மேபி எனக்கு நான் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. செல்வா சாரா? செல்வா சார்கிட்ட இந்த கதை சொல்கிறப்ப அதுக்கான ஆதாரங்கள்லாம் காட்டினேன். அவர் வந்து கொஞ்சம் பதட்டமானார், இப்படிலாம் நடக்குதாடா தெரியல அப்படின்னு தான் சொன்னார். முக்கியமாக அதுக்காக தான் ஒத்துக்கிட்டார், அந்த கதைக்காக தான் செல்வா சார் இதில் நடிக்க ஒத்துக்கிட்டார். நான் மொதல் செல்வா சார் அப்போ தான் வாழ்க்கையில் சந்திச்சது.
கதை சொல்கிறப்ப தான் மொதல் மொதல் சந்திச்சது, முன்ன பின்னே எனக்கு அவருக்கு பழக்கம் கிடையாது. ஸோ அந்த கதை தான் எங்கள் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தது. செல்வா சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக இருக்கும் படத்தில், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூரனான ஒரு நடிகர் அவர், அந்த சூரத்தனமாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக படம் பாருங்கள், அவருக்காகவே பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக அவரோட ஆக்டிங் இருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்.